வணக்கம். இந்த வருடம் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு. நான் வந்து சிகே ஸ்கூலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய நேம் முகமது இலியாஸ். ஃபஸ்ட் நம்ம கொஷின் பேட்டர்ன் பார்த்துருவோம், என்ன பேட்டர்னில் வரும் கொஷின் அப்படின்ட்டு. டோட்டலாக வந்து ஒரு 38 கொஷின்ஸ் வரும். 38 கொஷின்னா ஃபஸ்ட்டு 1 to 15 வந்து உங்களுக்கு மார்க் கொஷின்ஸ். ஒன் மார்க் கொஷின் வந்து இந்த பேசிஸ் ஆஃப் சூஸ் த பெஸ்ட், அது போல் இருக்கும். ஃப்ரம் 16 ஆன்வர்ஸ் டு 24 வந்து 2 மார்க் கொஷின்ஸ் வரும். 2 மார்க் கொஷின்ஸில் 24th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். அதே போல் 3 மார்க் கொஷின்ஸும் உங்களுக்கு 25லேருந்து 33 வரைக்கும், அதில் 33 வந்து கம்பல்சரி கொஷினாக இருக்கும். ரெண்டுமே வந்து 6 out of 9, 9 கொஷின் கொடுத்து அதில் 6 கொஷின் எழுந்து சொல்லுவாங்க. தென் 5 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் 5 கொஷின்ஸ் எய்தர் ஆர் சாய்ஸ், ஃப்ரம் கொஷின் நம்பர் 34லேருந்து 38 வரைக்கும் வரும். எதர் ஆர் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் கொஷின் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இதான் பெறும். டோட்டல் மார்க்ஸ் வந்து 70 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம எந்தெந்த லெசன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். டோட்டலாக வந்து உங்களுக்கு 5 யூனிட்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து ஒரு 4 சாப்டர்ஸும், செகண்ட் யூனிட்டில் ஒரு 4 சாப்டர்ஸ், அண்ட் தேர்டில் வந்து 2 சாப்டர்ஸு, தென் 4th and 5th ஈக்குவலாக 3 சாப்டர்ஸாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லா லெசன்ஸுமே தான் படித்தாகணும், ஆனால் எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் யூனிட் அண்டு 4th யூனிட்க்கு வந்து ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். பிகாஸ் செகண்ட் யூனிட்டில் இருக்கிற டாபிக்ஸ் ஃபுல்லாகவே வந்து பைத்தான் ரிலேட்டட். ஸோ அந்த பைத்தான் ரிலேட்டடாக இருக்கிறது அந்த 4 சாப்டர்ஸுமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் 4th யூனிட்டில் இருக்கிற 3 சாப்டர்ஸ், என்னென்ன 3 சாப்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் ரிலேட்டடாக ஒரு சாப்டர் இருக்கும். தென் 12th சாப்டர் வந்து எஸ்கியூஎல் ரிலேட்டடாக இருக்கும். 13th வந்து சிஎஸ்வி ஃபைல் ரிலேட்டடாக. இந்த 10 and 11 வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த ஆர்டரில் வந்து இதை வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணணும் ஃபுல்லாக, 5 to 8 வந்து கம்ப்ளீட் பண்ணணும். தென் 4th யூனிட்டை 9 and 10 கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கடுத்து தான் 1st யூனிட்டுக்கும் 3rd யூனிட்டுக்கும் நம்ம போகிற மாதிரி இருக்கும். 1st யூனிட், 3rd யூனிட், அதுக்கடுத்தது லாஸ்ட்டாக 5th யூனிட் வந்து படிக்கணும். இந்த பேட்டர்னில் நீங்கள் படித்தோன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். பிகாஸ் மாடல் கொஷின் பேப்பர்ஸும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளுக்கு வந்த ஆஃப் இயர்லி கொஷின்ஸ், இல்லை ஃபஸ்ட் ரிவிஷன் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிஸ், இந்த பேசிஸில் தான் மேக்ஸிமம் வந்துருக்கு. அதனால் செகண்ட் யூனிட்டுக்கும் 4th யூனிட்டையும் நீங்கள் தரவு பண்ணிவிட்டு தென் யூ மூவ் ஆன் டு தி 1st and 3rd. லாஸ்ட்டாக நீங்கள் எதுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 5th யூனிட் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இதான் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய மெத்தட், எந்தெந்த லெசனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது. ஏன்னா இந்த லெசனை நம்ம ஒமிட் பண்ண முடியாது. இருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ப்ரிஃபரன்ஸை நீங்கள் கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். தென் 1 மார்க்ஸ் ரிலேட்டட் ஒரு ஒரு டாபிக்ஸை போவோம். 1 மார்க், 2 மார்க்ஸ் அண்டு 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் ரிலேட்டடாக போவோம். இதில் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் நியர்லி 157 1 மார்க்ஸ் கிட்ட இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி லெசன் கேன் ஹாவ் ஏ 10 1 மார்க் கொஷின்ஸு. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 157 கொஷின்ஸ் வந்து உங்களுடைய புக் பேக் கொஷின்ஸாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் போன வருஷம் 12th ஸ்டாண்டர்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இது போல் புக் பேக் கொஷின்ஸே இருக்காது கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த வருஷம் மேக்ஸிமம் கொஷின்ஸ் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸும் சரி, இல்லை 5 மார்க்ஸும் சரி, இல்லை 1 மார்க்ஸும் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதனால் புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸை தரவு பண்ணணும் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கு ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடியும் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஹின்ஸ் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்றது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து புக் பேக்கை படித்ததுக்கப்புறம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு கொடுங்க. தேர்ட் ஒன்று நீங்கள் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேஜஸ்லையும் இருக்க போல்ட் லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை வேணால் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் இதுவே போதும் உங்களுக்கு. 1 மார்க்ஸ் வந்து புக் பேக் கொஷின்ஸும் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ரிமெம்பர், தென் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கில் நீங்கள் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸில் இருந்து படிக்கிறது மேக்ஸிமம் வந்துடும். ஸோ இது வந்து 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புக் பேக் கொஷின்ஸே எனார்மஸ் கொஷின்ஸ், அதில் இருக்கிறதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். 5 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th லெசன்லேருந்து கம்பல்சரியாக ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. 6th லெசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுலேருந்து அதாவது வைல் லூப்பு அண்ட் ஃபார் லூப்பு, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட், இதில் வந்து புக் பேக் கொஷின் வந்து ஒன்று மட்டும்தான், ஃபார் லூப் மட்டும்தான் இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் வந்து வைல் லூப் படிக்கணும். வைல் லூப் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த 3 கொஷின்ஸை நீங்கள் படித்தோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 6லேருந்து ஒரு 5 மார்க் கொஷின். அதே போல் சாப்டர் 11லேருந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ரிலேட்டடாக ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில். அது இல்லாமல் ஒரு அடிஷ்னல் கொஷின் என்ன, காம்போனன்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் அப்படின்ற ஒரு கொஷின் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும் அந்த லெசனில் சாப்டர் 11. ஸோ இதுதான் வந்து 5 மார்க்கு பொறுத்த வரைக்கும். 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் யூனிட்டையும் 4th யூனிட்டையும் தரவு பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது. செகண்ட் யூனிட் அண்ட் 4th யூனிட் மட்டும் தரவு பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம்.
ஃபஸ்ட் யூனிட்லேருந்து அதே போல் ஒரு கொஷின் அண்டு தேர்ட் யூனிட்லேருந்து ஒரு கொஷின் அது போல் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் ஃபைவ் மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த இயர் ஃபுல்லாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிளை கொடுத்துட்டு அதுலேருந்து பொறி நம்ம எழுதணும் செலக்ட் பண்ணுறதுக்காக, அந்த டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணுறதுக்காக நம்ம பொறி எழுதணும். ஸோ அந்த கொஷின் அடிக்கடி வந்துட்டுருக்கு. இதை வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் ப்ராக்டிக்கல் மேனுவல் இருக்கீங்களா, அதில் வந்து செவன்த்து ப்ரோக்ராமாக அது இருக்கும். ஒரு எப்படி வந்து ஒரு டேபிளை கொடுத்து அதுலேருந்து நம்ம எப்படி வந்து நம்ம குறி டேட்டாஸை எடுக்கிறதுக்காக நம்ம குறி எழுதலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செவன்த்து ப்ரோக்ராம் ப்ராக்டிக்கல் மேனுவல். ப்ராக்டிக்கல் மேனுவலில் செவன்த்து ப்ரோக்ராமாக கொடுத்துருப்பாங்க. ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கல் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸை நம்ம மறந்து போயிடக்கூடாது. ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸும் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இதில் ஃபைவ் மார்க்கில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இப்போ வந்திருக்க மாடல் கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ப்ரோக்ராம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் வந்து ஃபிஃப்த்து ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அதில் வந்து எப்படி வவல்ஸ் கான்சோனன்ஸ் எத்தனை வவல்ஸ் இருக்குது எத்தனை கான்சோனன்ஸ் இருக்குது எத்தனை கேபிட்டல்ஸ் இருக்குது அது போல் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபிஃப்த்து ப்ரோக்ராமாக இருக்கும். அந்த ப்ரோக்ராமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தியரி கொஷினில் கேட்குறாங்க. ஸோ இது போல் ப்ராக்டிகல்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்றனால ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸும் விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபைவ் ப்ரோக்ராம்ஸ் அது நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் செவன்த்து ப்ரோக்ராமு தென் லாஸ்ட் ஒன்று பை சார்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்துக்கோங்க. இதான் வந்து ஃபைவ் மார்க் பொறுத்த வரைக்கும். தென் இன்னொரு அடிஷ்னல் என்னென்னா ஃபங்க்ஷன் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செவன்த்து சாப்டர் அண்ட் எயித்து சாப்டர் அண்ட் நைன்த்து சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைவ் மார்க் கொஷின்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது பாக்ஸ் போட்டு டேப்லர் காலம் மாதிரி போட்டு அதில் சம் ஃபங்க்ஷன்ஸ் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. செவன்த் லெசனை பொறுத்த வரைக்கும் பில்டின் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எயித்து லெசனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நைன்த்து லெசனை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த லெசன்ஸில் இருக்க அந்த டேப்லர் காலம் போட்டு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஃபைவ் மார்க் வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபைவ் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கண்டென்ட்ஸ். தென் அதுக்கடுத்தது ஒவ்வொரு லெசன்லையும் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஃபிஃப்த்து லெசன்லேருந்து டென்த்து லெசன் உள்ள வரைக்கும் உள்ள அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீதி லெசன்ஸை பார்க்குறீங்களோ இல்லையோ அந்த ஃபிஃப்த்து டு டென்த்து அந்த லெசன்ஸில் உள்ள ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம்ஸு அதை நீங்கள் தரவு பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தென் லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டூ மார்க் அண்ட் த்ரீ மார்க்லேயும் அதே போல் தான். கம்பல்சரி வர்றது வந்து மேக்ஸிமம் தியரி குவஷன்ஸ் வந்துடும். அப்படி இல்லைன்னா ப்ரோக்ராம்ஸ் கேட்குற மாதிரியாக இருந்தால் இந்த 5 டு 10 குள்ளார தான் இருக்கும். பிகாஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் அது போல் கொஷின்ஸ் அவங்க கேட்க முடியும். ஸோ அதனால் 5 to 10 லெசன்ஸை வந்து நீங்கள் 2 mark அண்ட் 3 marks கம்பல்சரி கொஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து அதை தயார்படுத்திக்கோங்க. ஸோ இந்த இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கொஞ்சம் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த லெசன் இம்பார்ட்டன்ஸை வந்து மறந்துடாதீங்க. ஓகேவா? லெசன் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் யூனிட், தென் ஃபோர்த் யூனிட்டு, தென் அதுக்கடுத்தது ஃபஸ்ட் அண்ட் தேர்டு, லாஸ்ட்டாக என்ன படிக்கணும்னா நம்மளுடைய ஃபிஃப்த் யூனிட் படிக்கணும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஈஸியாக உங்களுடைய படிக்கிற மெத்தடை மாற்றிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாமினேஷன்ஸ்.